சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்தில் சொற்ப அளவிலான பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டதால் நீண்ட நேரமாக காத்திருக்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். போக்குவரத்து தொழிலாளர்களின் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தால் சென்னை முழுவதும் சொற்ப அளவிலான மாநகர பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டன. இதனால் பொதுமக்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள், வேலைக்கு செல்வோர் என அனைவருமே மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். குறிப்பாக பிராட்வே பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்து கிடந்து பேருந்தில் ஏறிச் செல்லும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டனர். இந்த சொற்ப பேருந்துகளும் டீலக்ஸ் பேருந்துகளாக இயக்கப்படுவதாகவும் இதில் பல மடங்கு கட்டணம் வசூலிக்கப்பட்டதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதுபோன்ற போக்குவரத்து ஊழியர்களின் வேலைநிறுத்தம் காலங்களில் சாதாரண பேருந்துகளை இயக்காமல் சொகுசு பேருந்துகளை மட்டும் இயக்கி நாள்தோறும் ஏற்படும் இழப்பை ஈடுகட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இருக்கிறவங்க ஏறுவாங்க, அது 21 ரூபா சார் டிக்கெட்டு. இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கோசம் போயிட்டு அந்த 21 ரூபா கொடுத்து ஏறினோமா, அதில் ஒரு 300-400 ரூபா சம்பளத்துக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. போகிறவங்க ஹவுஸ் கீப்பிங் வேலை, ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க இதெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் கட்டுப்படி ஆகாது. டெய்லியும் ஒரு நாளைக்கு 20 ரூபா 50 ரூபா பஸ்ஸுக்கு வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். வாங்குகிற சம்பளத்தை அங்கே கொடுத்துறா. ஆனால் இப்போ பஸ்ஸுன்ற பேரில் ஃப்ரீயாக விடுறதுக்கு இதுதான் அவங்க பண்ணுறாங்க. ரெட் கலர் பஸ்ஸை விட்டுட்டு பஸ்ஸு விட மாட்டேன். 6:30 போச்சு 2 பஸ் அதுக்கப்புறம் நான் வந்து அந்த பஸ்ஸை பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பஸ் கூட வரல. 100% பஸ் ஓடுது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி தான் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இன்னும் ஒரு 10 நிமிஷம் முன்னே இப்போ டீலர்ஸ் போனால் எல்லாம் பஸ் போயிட்டாங்க. அது 25 ரூபா டிக்கெட் எங்களுக்கு, அதனால் எங்களுக்கு கட்டாங்க. 300 ரூபா சம்பளம் வாங்குகிறோம். 25 ரூபா 50 ரூபா கொஞ்சம் டிக்கெட் வாங்க முடியாது எங்களால். ஆனால் இந்த போராட்டம் இருக்கிறதுக்கு முன்னாடியே பஸ்ஸு ரொம்ப ரேர். ஃப்ரீ டிக்கெட் எப்போ விட்டாங்களோ பஸ்ஸு சரியாக வர்றதே கிடையாது. கேட்டால் கண்டக்டரை கேட்டால் டிரைவரை கேளுங்கன்றாங்க, இல்லை டிப்போவில் போய் கேளுங்கன்றாங்க. இப்படி தான் டெய்லியுமே சொல்கிறாங்க. ஆனால் எதனால் அப்படி பண்ணுறாங்க, எங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட்டே வேணாங்கிறேன் நான். எங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் வேணாம், டிக்கெட் வாங்குங்க. ரெகுலராக பஸ்ஸு கரெக்டாக டைமிங் வீடுங்க. எங்களால் பிள்ளைங்களை விட்டுட்டு வேலைக்கு வரோம், நாங்கள் டெய்லியுமே லேட்டாக தான் போகிறோம். குழந்தைங்கிட்ட எது கஷ்டம் தானே வேலைக்கு வரும். 1 ஹவருக்கு ஒரு பஸ் தான் வருது. அப்படியே வந்தாலும் லைனாக 5 பஸ் லைனாக வராங்க, அப்படியே லைனாக போயிடுறாங்க. நடு டிஸ்டன்ஸில் 1/2 ஹவர் 1 ஹவர் பஸ் இருக்க மாட்டேங்குது. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. நானும் பெரும்பாக்கம் கணினர் தாண்டி தான் வரணும். நான் கிளம்பத்துலேருந்து வரணும், வந்துட்டுருக்கேன். இங்கே பஸ்ஸு கிடைக்காம நானும் தான் நின்றுட்டுருக்கேன். ஃப்ரீ பஸ்ஸுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே சார். ஃப்ரீ பஸ் இன்னத்துக்கு எங்களுக்கு ஃப்ரீ பஸ் வேணா. டைமுக்கு பஸ்ஸு வந்து எங்களை வீட்டுக்கு வர்றது போதும். வேலைக்கு போயிட்டு வேலை செய்யறது கூட எங்களுக்கு கஷ்டமாக இல்லை சார். இந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி போகிறது தான் சார் கஷ்டம். அதுலேயே அந்த பஸ்ஸுக்காரங்க எங்களை என்ன பேச்சு பேசிக்கிட்டு எவ்வளோ ஒரு பேச்சு பேசிக்கிட்டு அதில் போகிறோம். எங்களுக்கு ஃப்ரீ பஸ்ஸே வேணாம், எங்களுக்கு பைசா கொடுத்து போகிற பஸ் அந்த கூட டைமுக்கு வரணும் சார். 2 மணி நேரமாக பஸ்ஸுக்கு நின்றுட்டுருக்காங்க சார். இன்னும் எந்த பஸ்ஸுமே வரல. கன்னியாகுமரி ஆரல் வாய்மொழி பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஃபேன்சி கடை மீது தற்காலிக ஓட்டுநரை வைத்து இயக்கிய அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்நிலையில் விபத்து குறித்து கடை உரிமையாளரிடம் நடத்தின அலட்சியமாக பேசிய ஆடியோ வெளியாகியுள்ளது. தொழிலாளர் விரோத திமுக தற்காலிக ஓட்டுநர்கள் மூலம் அரசு பேருந்து இயக்கி மக்கள் விரோத செயலில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு போக்குவரத்து பணிமனை முன்பு தொழிற்சங்க பணியாளர்கள் விடியா திமுக அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். தற்காலிக பணியாளர்களை கொண்டு பேருந்துகள் இயக்கப்படுவதால் பயணிகள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் பயணம் செய்து வருவதாக அவர்கள் தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு தொழிலாளர் விரோத போக்கை கொண்டுள்ள திமுக அரசை கண்டித்து அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். விடியா அரசை கண்டித்து போக்குவரத்து ஊழியர்கள் மயிலாடுதுறை போக்குவரத்து பணிமனை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பணப்பலன்கள் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். அப்போது விடியா அரசுக்கு எதிராக போக்குவரத்து தொழிலாளர்கள் கோஷங்களை எழுப்பினர். கடலூரில் போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் 6 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களது நியாயமான கோரிக்கைகளை அவது விடியா அரசு நிறைவேற்றி தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டும் என்று அண்ணா தொழிற்சங்க பேரவையினர் வலியுறுத்தினர். நேற்று மாலை 6 மணி வரையிலேயும் நாங்கள் காத்திருந்தோம், பொறுத்திருந்தோம்.
ஆனால் எந்தவித முடிவும் ஏற்படவில்லை. இதற்குண்டான எந்த விதமான ஒரு மூன்று அம்ச கோரிக்கைகளை மட்டுமே அதில் வலியுறுத்தி மற்ற விஷயங்களை பொங்கல் முடிந்து பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லியும் கூட அந்த மூன்று அம்ச கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காமல் 96 மாதங்கள் ஆகியும் இதுவரை டிஏ வழங்கப்படாமல் இருப்பது. நீலகிரி கூடலூர் பகுதியிலிருந்து வெளியூர்களுக்கும் வெளி மாவட்டங்களுக்கும் செல்ல வேண்டிய பேருந்துகள் இயக்கப்படாததால் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டிய அரசு மற்றும் விரைவு தபால்கள் கூடலூர் பேருந்து நிலையத்தில் தேக்கமடைந்து கிடக்கின்றன. அனுபவம் இல்லாத ஓட்டுநர்களை வைத்து பேருந்துகள் இயக்கப்படுவதால் பேருந்து பயணிகளின் ஆட்டோக்களிலும் கார்களிலும் பயணம் செய்தனர். சில பயணிகள் மட்டுமே அச்சத்துடன் காலியான பேருந்தில் பயணித்தனர். விருத்தாச்சலம் அரசு போக்குவரத்துக் கழக பணிமனை முன்பாக தொழிலாளர்கள் தங்களது நிலையை எடுத்து சொல்லும் விதமாக நெற்றியில் நாமமிட்டும் உடல் முழுவதும் சாம்பல் பூசிக்கொண்டும் அகோரி வேஷத்தில் நூதன முறையில் கண்டன முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக அரசு தங்களையும் தங்களது குடும்பத்தினரையும் அகோரி வாழ்க்கைக்கு தள்ளிவிட்டதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். கோவை மண்டலத்தில் அடுத்தடுத்த நாட்களில் 80% பேருந்துகள் ஓடாது என்று அண்ணா தொழிற்சங்க பேரவை மாநில துணை செயலாளர் துரைசாமி அறிவித்துள்ளார். போக்குவரத்து தொழிலாளர்களின் கூட்டுக்குழு சார்பில் கோவை மண்டல செயலாளர் சின்ராஜ் தலைமையில் 300 மேற்பட்ட தொழிலாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 50% பேருந்துகளே இயக்கப்பட்டதாகவும் அடுத்தடுத்த நாட்களில் 80% பேருந்துகள் இயங்காது எனவும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் விடியா அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் தொழிலாளர்கள் குடும்பத்தோடு போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். நிர்வாகம் பொய்யான வாக்குறுதிகளை சொல்லியிருக்கிறார்கள். வண்டிகளை ஓட்டுவதற்கு வேற யாரும் முடியாது. புதிதாக வந்தவர்கள் ஓட்ட முடியாது. இங்க இருக்கின்றவர்கள் கஷ்டப்பட்டுத்தான் ஓட்ட வேண்டும். வண்டி அந்த மாதிரி கண்டமான வண்டி. இன்னைக்கு வந்து 100%, 80%, 90% பொய். இன்னைக்கு 50% தொழிலாளர்கள் இன்னைக்கு வெளியே இருக்கிறாங்க. அதனால 50% தொழிலாளர்கள் கோவை மாவட்டத்தில் நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம். இன்னைக்கு நாளைக்கு பாத்தீங்கன்னா 60-70 ஆகும். நாளைக்கு ரெண்டு நாள் பாத்தீங்கன்னா 70-80 ஆகும். சர்வதிகாரமாக திராவிட முன்னேற்ற கழகம் அமைச்சர் சிவசங்கரையா சொல்ற மாதிரி நாங்கள் வரமாட்டோம். அதனால நாங்கள் ஜனநாயக முறைப்படி நடப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அரசாங்கம் இங்க இருக்கிற அமைச்சர் எங்களை கூப்பிட்டு இங்க இருக்கிற தொழிலாளர்கள் நாங்கள் இன்று நாளை பார்ப்போம், இல்லை என்றால் குடும்பத்தோடு இருப்பது தயாரா இருக்கும். அரியலூர் மாவட்டத்தில் பெரும்பாலான பேருந்துகள் இயங்காததால் பயணிகள் அவதியடைந்தனர். அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம் பணிமனைக்கு உட்பட்ட போக்குவரத்து ஊழியர்கள் பெரும்பாலானோர் பணிக்கு வராததால் பேருந்திற்காக காத்திருந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் சிரமம் அடைந்தனர். திருவாரூர் அரசு போக்குவரத்து பணிமனையின் முன்பாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து அனைத்து தொழிற்சங்களைச் சேர்ந்த போக்குவரத்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தற்காலிக ஓட்டுநர் என்ற பெயரில் ரிக்ஷா ஓட்டுபவர்களையும் ஆட்டோ ஓட்டுநர்களையும் தயார் செய்து மக்கள் விரோத செயலில் அரசு ஈடுபடுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். அரசாங்கம் திமிழ் பிடித்த அரசாங்கம், உங்களால முடிந்த பார்த்துக் கொள்ளுங்கள் என்று நீங்க சொன்னீங்க. ஆனா இப்ப பாருங்க, சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது தமிழகம் முழுவதும். தற்காலிக ஓட்டுநர்கள் என்ற பெயரில் சற்றுச்சா ஓட்டுறவங்களையும் ஆட்டோ ஓட்டுநர்களையும் ஓட்டுவதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் பொதுமக்களை பழி வாங்குவதற்கு, படுகொலையில் தள்ளுவதற்கு இந்த அரசாங்கம் துணிந்து விட்டது. பொதுமக்களே, எங்க வண்டியை ஏற்கனவே எங்களாலே ஓட்ட முடியாது, அவ்வளவு பிரச்சனை. ஆட்டோ டிரைவர் என்னமோ அவர் பிரேக் இருக்கும் நினைச்சிட்டு ஓட்டுவாரு. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்தம் செய்து வருவதாலும் தொடர் மழை கடும் குளிராலும் பள்ளி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் எங்கும் செல்ல முடியாத அவல நிலைக்கு தள்ளப்பட்டனர்.